வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் 10 மேக்ஸில் எப்போவுமே நாங்கள் தான் கெத்து. இந்த சீரியஸில் இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, 20% தள்ளுபடி பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது, குறித்த விலை ரூபாய் 2200 எனில் அடக்க விலை என்ன அப்படின்னு 2019 கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக சொல்கிற பாருங்களேன், 2200 அதான் இது கொடுத்துருக்காங்க. அதில் நான் என்ன பண்ண போகிறேன், 10% லாபம்னு சொல்கிறாங்க. அப்போ 110 வகுத்துக்கிறேன். வகுத்தா 0 கேன்சல். இதில் ஒரு முறைனா இது, 2 கிடைக்கும். இங்கே 1 இருக்குது, 20. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 20% தள்ளுபடியாம். 20% தள்ளுபடினா அப்போ 80. அப்போ 80 கூட 20 பேருக்குங்களா, 1 8 8 16 2 0 1600 அவ்வளோதான் ஆன்சர். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி, எந்தவித ஃபார்முலாவும் இல்லாமல் மனசுலேயே போகிற மாதிரி தான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சார் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களேன், 17/2/2019 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 29/5/2019 கேட்டிருக்காங்க. அப்புறம் 8th ஓல்டு புக்கில், சரிங்களா, 8th தேர்ட் டைமில் ஓல்டு புக்கில் இந்த சம் இருக்குது. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, 8th நியூ புக்லேயும் இருக்குது, 17/4/2021 கேட்டிருக்காங்க, சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, 8th நியூ புக்கில் இருக்குது இந்த சம்மு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, 8th ஓல்டு புக்லேயும் இருக்குது. பாருங்கள் இந்த சம் எவ்வளோ. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, 8th ஓல்டு புக்கில் 2 சம் இருக்குது, 8th நியூ புக்கில் 2 சம் இருக்குது, TNPSC 3 வாட்டி கேட்டிருக்காங்க, 2019 2 வாட்டி, 2021 1 வாட்டி. அப்போ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ரொம்ப கஷ்டங்க. ஸோ ஃபார்முலாஸ்லாம் பயன்படுத்தி அடிச்சுக்கிடிச்சு போடணும், பட் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன், எந்தவித ஃபார்முலாவும் இல்லாமல். அதனால தான் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரி வாங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இன்னைக்கு கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு, கீழே ஆன்லைன் டெஸ்ட்னு எழுதியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். ஆன்லைன் டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எழுதிட்டு வந்து கிளாஸ் கவனியாக கண்டிப்பாக புரியும், சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், எவ்வளோ பேசி கொடுத்துருக்காங்க. நான் இது எப்படி போகணுன்றதை நான் கொஸ்டின் படிச்சுட்டு ஸ்டெப்பை சொல்கிறேன், ரொம்ப ஈஸி தான், சரிங்களா. ஒரு புத்தகத்தின் விலை 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது, அப்புத்தகத்தின் குறித்த விலை 440 எனில் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே அடக்க விலை கேட்குறாங்களா விற்பனை விலை கேட்குறாங்களான்றது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரி, இந்த ஸ்டெப்பு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு புக்கில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நியூ இயர் ஆஃபர், பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர்னு கொடுக்குறாங்க, 20% தள்ளுபடி அப்படின்னு கொடுக்குறாங்க. உடனே நமக்கு 20% தள்ளுபடி ஆச்சே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், கம்மி விலை 20% தள்ளுபடின்னு வாங்கிடுறோம். அப்படி நீங்கள் 20% தள்ளுபடியில் வாங்கினாலும் அந்த கடைக்காரருக்கு 10% லாபம் கிடைக்குதான். அடாடா, நம்ம கண் எதிர்க்கு 20% தள்ளுபடின்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுலேயே அவருக்கு 10% லாபம் வருதான். அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ எழுதி வச்சுருந்தாங்கன்னா, 440 அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கடைக்காரர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்? இந்த 440க்கு 20% தள்ளுபடி தந்தாலும் 10% லாபம் வருதுன்னா அந்த கடைக்காரன் எவ்வளோக்கு வாங்கியிருப்பான் அந்த புக்கை? இதான் க்வெஸ்சன். புரியுதுங்களா நான் சொல்கிற கான்செப்டே? இந்த மாதிரி கொஷின் அமைஞ்சா இன்றைக்கி நம்ம 6 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 6 கொஷின் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கேட்கறது மட்டும் 2 விதமாக கேட்குறாங்க. ஒன்று அடக்க விலை கேட்பாங்க, இது ஒரு 3 சமயத்துன்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் விற்பனை விலைன்னு என்னான்னு கேட்பாங்க, சரிங்களா. சரி சார், அடக்கு விலைக்கும் விற்பனை விலைக்கும் என்ன வித்தியாசம் அதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். சும்மா ஒரு கணக்கு பார்த்துட்டு அடுத்தது நீங்கள் புக்கில் இருக்கிற ஒரு மாடல் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா வராது. ஏன்னா அதில் தெளிவாக சொல்லிடுறேன், அடக்கு விலையில் 3 வேறு, அதேமாதிரி விற்பனை விலையில் 1 வேறு, சரிங்களா. ஆனால் மெத்தேடு 1, சரியா. சரி, ஐயோ ஒன்றும் புரிய மாட்டேன், ஒன்றும் புரியாது, வாங்க கவனிச்சுன்னா புரியும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே தள்ளுபடி 20 சொல்லியிருக்காங்க, 20% தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும், ஒரு அசல்னாவே நம்ம 100% கரெக்டாக, இதில் 20% தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மனசுலேயே போடணும், சரிங்களா. அப்போ 20% தள்ளுபடினா அப்போ 80% தானே இருக்கும் அதில்,
கரெக்டாக இதை ஞாபகம் வச்சுங்க. இது ஒன்று ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி விற்றாலும் 10% லாபம் வருதான். அப்போ 10%னா இப்போது 100%ன்றது அடக்கவில்லை கரெக்டாக, இதில் 10% லாபமா, லாபம்னா கூட்டிக்கலாமா, நஷ்டம் தள்ளுபடி கழிச்சுக்கணும் ஓகேங்களா, லாபம்னு வந்தால் கூட்டிக்கணும் அவ்வளோதான். அப்போது 100 கூட 110 கூட்டினா என்ன வரும், சாரி 100 கூட 10 கூட்டால் 110%னு கிடைக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ புரியுதுங்களா நான் சொன்னதே, ஜஸ்ட் கொஷினில் சொல்கிறாங்க சார் 20% தள்ளுபடின்னு சொல்கிறாங்க, அப்போ 20% தான் கழிச்சிட்டாங்களே, அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 80% இருக்கும் கரெக்டாக, அதை ஒரு சைடு வச்சுங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, 10% லாபம் வருதுன்றாங்க சரிங்களா. அப்போ 10% லாபம்னா என்ன பண்ணலாம், ஆல்ரெடி அசல்ன்றது 100%, அதில் ஒரு 10 கூட்டினா 110 சரிங்களா. இப்போ நான் 2 வச்சுக்கிட்டேன், தெளிவாக புரியுதுங்களா. இப்போ ஒன்றுமே இல்லை, கொஷனில் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, 440 ரூபா, அந்த 440 இங்கே எழுதிங்க. 440 எழுதிக்கிட்டு நல்லா கவனிங்க, கொஷனில் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஸ்டெப்பு ஒன்று தான், இந்த 6 செம்முக்குமே ஸ்டெப்பு ஒன்று தான். அடக்க விலை அப்படின்னு கேட்டாங்கன்னா லாபம் என்னவோ அதை வகுத்துக்குங்க சரிங்களா, ரொம்ப ஈஸி தான் புரியுதா. அடக்க விலைன்னு கேட்டால் லாபத்தை வகுத்துக்கணும், லாபம் எவ்வளோ 110, அதை அப்படியே வகுத்துங்க, கண்டிப்பாக வகுப்படுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அப்போ 0 கேன்சல், 11 11 41 44, இந்த 4 கிடைக்குதா அப்படியே வாங்க, இந்த 4 இந்த 80 இது இருக்குது இல்லை, 80 கூட பெருக்குங்க, அதாவது தள்ளுபடியாக கூட. அப்போ இங்கே பாருங்கள் போடமா, அப்போ 80 கூட 4 பெருக்குனா இருங்க, 4 பெருக்கள் போடலாம், 4 பெருக்குனா என்ன வரும், 8 8 16 16 16 32, ஒரு 0 போட்டால் 320 பார்க்கலாமா, 320 ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வருது, அடாடாடா அவ்வளோதானா, எஸ் அவ்வளோதான்ப்பா. ஆனால் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இங்கே அடக்க விலைன்னு சொன்னால் லாபத்தை வகுத்துக்கிட்டு தள்ளுபடியை பெருக்கணும் அவ்வளோதான். எழுதிக்கிறீங்களா நோட்ஸே, கரெக்டாக குறிப்பு எழுதுங்க புரியுதுங்களா சார். கொஞ்சம் புரியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கொஞ்சம் புரிஞ்சிச்சு இல்லை, அடுத்த கொஸ்டினில் பார்த்தா இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க போதே. இப்போ பாருங்கள் இதான் இன்ட்ரோவில் கொடுத்தேன், 20% தள்ளுபடி பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது, குறித்த விலை ரூபாய் 2200 எனில் அடக்கு விலை என்ன அப்படின்னு 29/5/2019 கேட்டிருக்காங்க. இப்போ அப்படியே வாங்களேன், இதில் என்ன சொல்கிறாங்க, 20% தள்ளுபடி தராங்களா, அப்போ 20% போயிடுச்சு, 100 20 போனால் இன்னும் 80 இருக்குது ஓகேங்களா, அப்போ 80%, இது ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10% லாபம் வருதான், ஸோ 100% அடக்கு விலை, லாபம் 10%னா நீங்கள் கூட்டிக்கலாம், அப்போ 110 சரிங்களா, இதை மைண்ட்லேயே வச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2200 ரூபாய் கொடுத்துருக்காங்களா, அந்த 2200 நான் தனியாக மைண்ட்லேயே எழுதிக்கிறேன், 2200 ரூபாய் ஹோல் டிவைட் பை. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், யாரை கேட்குறாங்க நல்லா கவனிங்க, அடக்க விலை கரெக்டாக, அடக்க விலைன்னா என்ன பண்ணோம், லாபத்தை வகுத்துக்கணும், அப்போ லாபம் எவ்வளோ 110 அப்படியே வகுத்துங்க, வேறு ஒரு வேலையும் கிடையாது, 110 வகுக்கலாமா, இந்த 0 கேன்சல், இது 11 11 2 11 22 இந்த ஒரு 0 இருக்குது 20 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக. இந்த 20 நான் என்ன பண்ணேன், லாபத்தோட வகுத்துட்டேன்ல, அப்போ தள்ளுபடியாக கூட இந்த 20 பெருக்கணும், முடிஞ்சிருச்சு அவ்வளோதான்ப்பா. அடாடாடா இந்த 0 விட்டுருங்க, 1 8 8 2 16 16 கூட 2 0 போட்டினா 1600 பர்ஃபெக்டாக வருது. ஒரிஜினல் க்வெஸ்சன், எந்த வித ஃபார்முலாவுக்கும் வேலையில் கட கட கடன்னு போட்டுடலாம், வா 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 உண்மையாகவே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. இருங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம், இப்போ புரிஞ்சிச்சிங்களா, இப்போ 90% புரிஞ்சிச்சு, வாங்க அடுத்த கணக்கு பார்த்தா இன்னும் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். 8th டேட் டைமில் ஓல்டு புக்கில் 17th பேஜ் நம்பரில் இருக்குது, என்ன இருக்குது, ஒரு புத்தகத்தின் விலை, புத்தகத்தின் விலை 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது, அப்புத்தகத்தின் குறித்த விலை 220 எனில் அடக்க விலையை காண்க. இப்போ கொஸ்டினில் முதல்ல தள்ளுபடி சொல்கிறாங்க, 10% தள்ளுபடியாம், அப்போ 100%ல 10% போச்சுன்னா 90% கரெக்டாக, அந்த 90% எழுதிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, லாபம் 10%ன்றாங்க, 100% அடக்கு விலை, அப்போ 110% ஆகிடுமா, எது இது தள்ளு இது லாபம் சரிங்களா ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன ஒரு மதிப்பு, ஏதோ ஒரு மதிப்பு கொடுத்துருப்பாங்க 220 ரூபாய், அந்த 220 இங்கே எழுதிக்கிறேன் சரிங்களா, 220 எழுதிக்கிட்டேன். இப்போ கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், என்ன கேட்குறாங்க, அதன் அடக்கு விலை, நான் என்ன சொன்னேன், அடக்கு விலைன்னு கேட்டால் லாபத்தை எடுத்துகிட்டு வந்து வகுத்துருங்க, அப்போ லாபம் என்னது 110, அதை அப்படியே வகுத்துக்கலாம் சரி, 0 கேன்சல், இது
ஓர் 11 ரெண்டு 11 22 அப்போ ரெண்டு தான் ஆன்சர் கரெக்டாக. அப்படியே வாங்க, அதை நஷ்டம் அதாவது தள்ளுபடி இருக்குதுல்ல, நஷ்டம் தள்ளுபடி எல்லாம் ஒன்று தான், அதாக கூட பெருக்கணும் ரெண்டு சரிங்களா. அப்போ ஓர் ஓர் 9 9 29 ஒரு 0 சேர்த்தா 180, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆடாடாடா பூஞ்சு போச்சுப்பா, அவ்வளோதான் சூப்பர். ஏப்பா இதை விட 25 26 ஒன்றும் வாங்கிட்டோம் டிஎன்பிசியில், இவ்வளோ ஈஸியெல்லாம் கேட்டுங்கிறாங்க. கடகடன்னு முடிச்சுட்டு 10 நிமிஷம் முடிச்சிடலாம் போல இதே, என்னவோ இது தெரியாமல் நம்ம கணக்கு கஷ்டம் கஷ்டம் சொல்லி கிடக்கிறோம். சரி வாங்க அடுத்த டைப் தான் பார்ப்போம், அதில் ஏதாவது கஷ்டமாக கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னு வச்சிங்களா, அடிக்கிறது கஷ்டம் வேறு ஒன்றும் கிடையாது, பட் அடிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப ஈஸி. விற்பனை விலை, இதுனாப்பா விற்பனை விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின் படிப்போம், முதல்ல கொஷின் படித்தா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா. இது 17/4/2021 கேட்டிருக்காங்க, 8th நியூ புக்லேயும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சம் கூட பார்த்துங்களா இருங்களா, நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டு வந்தேனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 8th ஓல்டு புக்கில் கற்று நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கு வரேன் கவனிங்க. ஒரு கடைக்காரர் தனது வாடிக்கையாளர்களுக்கு 25% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். அடக்கடவுளே, அப்பொருளின் உண்மை விலை உண்மை விலை அடக்க விலை எல்லாம் ஒன்றுதான் சரிங்களா, 1200 ரூபா எனில் அப்பொருள் அப்பொருளுக்கு கடைக்காரர் குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இதில் குறித்த விலைன்னு கேட்டிருக்காங்களா, அப்படியே வாங்க நான் ஒரு சொல்கிறேன். விற்பனை விலைன்னு சொல்கிறாங்களா, ஓகே அப்படியே வாங்க, இதுவும் விற்பனை விலை. ஸோ நல்லா கவனிங்க, விற்பனை விலைனாலும் குறித்த விலைனாலும் ஒன்று தான். அது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா. ஒரு 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 சோப்பு வாங்குறீங்கன்னு வச்சுங்க, வேறு என்ன சொல்லலாம், ஆ ஒரு புக் நோட்டு வாங்குகிறோம் ஆமாங்க அப்படியே வச்சுப்போம், எதுக்கு சோப்பு ஒரு நோட்டு வாங்குகிறோம், இல்லை ஒரு 5 ரூபா பேனா வாங்குகிறோன்னு வச்சுங்களேன். 5 ரூபா பேனான்றது நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த பாக்ஸில் வந்து 5 ரூபா பேனான்னு எழுதியிருக்கோம் கரெக்டாக, எம்ஆர்பி 5 ரூபா அப்படின்னு எழுதியிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பார்த்தோன்னே கடைக்காரர்கிட்ட 5 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் 5 ரூபா கொடுத்ததுன்றது கடைக்காரருக்கு விற்பனை விலை கரெக்டாக. அதே மாதிரி குறித்த விலைன்னா அந்த பாக்ஸில் அதனை குறித்து வச்சுருக்குது 5 ரூபான்னு, அப்போ குறித்த விலைனாலும் விற்பனை விலைனாலும் ஒன்று தானே. ஆமாம் அடடா கரெக்டு, அப்போ புரியுது புரியுது ஓகே ஓகே. இப்போ வாங்க இந்த ஓல்டு புக்கில் கேட்ட முடிச்சுட்டு மேலே வரேன். சரி அப்போ விற்பனை விலை கேட்டிருக்காங்க, சரி சார் அப்போ விற்பனை விலைன்னா என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விற்பனை விலைன்னா கண்டிப்பாக ஒரு கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அடக்க விலை அதாவது இங்கே பாருங்களேன், நான் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ண குழப்பில் இங்கே பாருங்கள். இதில் 3 அடக்க விலை கேட்டிருந்தாங்க, அடக்க விலை கேட்டால் லாபத்தை வகுத்துட்டு தள்ளுபடியை பெருகும் கரெக்டா, ஓகே சூப்பர். அதே மாதிரி தான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், விற்பனை விலையை கேட்குறாங்க. அப்போ விற்பனை விலை கேட்டிருந்தாங்கன்னா நஷ்டத்தை வகுத்துட்டு லாபத்தை கூட பெருக்கணும். ஆடாடா அவ்வளோதானா, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் போடலாமா, ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, 25% தள்ளுபடி செய்கிறாங்களாம். அப்போ 25% தள்ளுபடினா என்ன பண்ணலாம், 100 25 போச்சுன்னா 75% கிடைக்கும் கரெக்டாக ரைட். அதுக்கடுத்தது லாபம் 20%, அப்போ 100 கூட 20 கூட்டிக்கிட்டால் லாபம்னா கூட்டிக்கணும் இல்லையா, 120% சூப்பர். அதுக்கடுத்து எவ்வளோ ரேட் கொடுத்துருக்காங்க, 1200 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த 1200 ரூபா எழுதிக்கிட்டேன் அவ்வளோதான். இப்போ நான் 3 எழுதிக்கிட்டேன் மைண்டில் அப்படியே வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணோம், குறித்த விலை கேட்டிருக்காங்க, தட் மீன் இது விற்பனை விலை சரியா. விற்பனை விலைன்னா என்ன சொன்னேன், நஷ்டத்தை வகுத்துட்டு லாபத்தை கூட பெருக்கணும். அடா 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 புரியுதுப்பா. அப்போ 75 வகுங்க, மாற்றி வகுத்துறாதீங்க தப்பாக வந்துடும் சரிங்களா. அப்போ நான் 75 வகுத்துக்கிறேன் புரியுதுங்களா ரைட், புரிஞ்சு. இப்போ 1 5 15 5 75 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இதில் அடித்தா 1 5 2 5 10 மீதி இப்படி போச்சுன்னா 4 5 20 240 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 3 வைப்பரில் அடிக்கலாம், 3 வைப்பரில் அடிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 3 5 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 3 24 ஒரு 0 போட்டுக்கிட்டேன் அடாடா எத்தனை முறை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 80 கூட 5 வைப்பரில் ஈஸியாக அச்சு விட்டுடலாம் சரிங்களா. அப்போது 1 5 16 5 80 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக தெளிவாக புரியுதுங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க, கரெக்ட் 16 5 80 அப்படின்னு கிடைச்சிடும் கரெக்ட்.
ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 16 வந்துருச்சா, அந்த 16 கூட அந்த லாபம் எவ்வளோ 120, அதை பெருக்கணும், அவ்வளோதாங்க, மூஞ்சி போச்சு. 16 12 192 ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டா 1920, அவ்வளோதான்ப்பா ஆன்சர். எங்கப்பா 1920 இருக்குதா அப்படின்னு கேட்டால் பர்ஃபெக்டாக இருக்குது ஆன்சர், தெளிவாக புரியுதுங்களா? இவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் இல்லை, மாற்றி போடுறீங்கன்னா தப்பாக தான் வரும், சரிங்களா, புரியுதுங்களா? ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் விற்பனை விலைன்னு கேட்டால் தள்ளுபடியை வகுத்துக்கணும், சரிங்களா, அதே அடக்க விலைன்னு கேட்டால் லாபத்தை வகுத்துக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கணக்கை, மீதி அப்படியே போட்டுடலாம். சரி, இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். இது நியூ புக்கில் இருக்குது, இந்த சம் நான் போடுறேன், ஒரு சம் நமக்கு மார்க் கொடுக்கணும்ல, வைக்கிறேன், கஷ்டமாக கொடுக்குறேன், அப்போ தான் தெரியும். ஸோ ஒரு ஒலிப்பெருக்கியை 768க்கு விற்றால் ஒரு நபருக்கு 20% நஷ்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க ஒலிப்பெருக்கை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா விற்பனை விலை கேட்டிருக்காங்க, கரெக்டா? சரி, இதே லாப நஷ்டத்தை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் 20%, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 100 நஷ்டம்னாலும் தள்ளுபடினாலும் ஒன்று தான் சொல்லியிருக்கேன், கழிச்சுக்கணும், அப்போ 80% கிடைக்கும், கரெக்டா? ரைட், இது ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20% லாபம் விற்பனை விலை கேட்டாங்க கவனிங்க, ரொம்ப ஈஸி தான், ரொம்பலாம் கஷ்டமாலாம் இருக்காது, ஓகேங்களா, கவனிங்க. வெறும் 8 வாய்ப்பாடு, வேறு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது, 188, கரெக்டுங்களா? 188 9872 வரும், கரெக்டாக 98, மீதி எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது, அது போய் இங்கே பக்கத்தில் உட்காந்துக்குமா, 48 வரும், 48 எத்தனை வாட்டி வரும், 48 எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, ஐயோ கரெக்டாக வருதுங்களா, கரெக்டாக 48 எத்தனை வாட்டி வரும், டக்குன்னு சொல்லுங்கள், நானும் மனசுலேயே போட்டுனுக்கிறேன் அப்படின்னு பார்த்தா 68, கரெக்டுங்களா, ரைட், அப்போ 96 அப்படின்னு வரும், பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இன்னும் 10 இருக்குது, அப்படியே இருக்கட்டும், கவனிங்க. இப்போ 96 10 இருக்குது, கரெக்டா? ஏன்னா நான் 188 போட்டுட்டேன், இங்கே 0 இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் 10 அடிக்க முடியாது, நான் அப்படியே இருக்கட்டும். இதால் நம்ம என்ன பண்ணிக்கணும், லாபத்தை பெருக்கணுமா, லாபம் என்னது, 120, அந்த 120 பெருக்கிங்க, மூஞ்சி போச்சு பாருங்க, இந்த 0க்கு 0 கேன்சல், நல்லா புரியுதுங்களா இல்லைனா இருங்களா, நான் ஒரே நிமிஷம், நான் ஏன்னா உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ பாருங்க நான் என்ன எழுதியிருக்கேன், மறுபடியும் கூட எழுதிடுறேன், இந்த செம் எங்கப்பா, அந்த செம்ம 768ங்க, இதில் நம்ம என்ன பண்ணுவோம், நஷ்டம் 80 அதை எழுதிக்கிறேன், கரெக்டா? அதே மாதிரி 120 பெருக்கணும், இப்படி தானே உங்களுக்கு மெத்தேடு சொன்னேன், கரெக்டா? எஸ். இப்போ பாருங்க இன்னும் இங்கே 0க்கு 0 அப்படியே கேன்சல் பண்ணிடுறேன், 88, கரெக்டுங்களா? 188 9 8 72, கரெக்டாக 9 போட்டுக்கிட்டேன், மீதி 48 ஒரு 4 இருக்குது இல்லை, அதை போட்டுக்கிட்டோம். அப்படின்னா எத்தனை வாட்டி வரும், 6 9 6 9 48, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 96, ஏன்னா பெரிய நம்பராக இருக்கிறதால நான் உங்களுக்கு போடுறேன், 96 12 பெருக போகிறீங்க. இப்போ எனக்கு 12 கூட 96 பெருக வராது, வதையற எப்படி படுக்கலாம் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டு விட்டுருங்க, 10 பெருக்குனா 960 வருமா, கரெக்ட், பாருங்க ரொம்ப ஈஸி. அப்போ நான் 96 ரெண்டு முறை போட்டால் 192 வரும், கரெக்டா? 96 96 கூட்டினா அவ்வளோதான், இதை மனசிலே கூட்டுங்க, 2 அப்புறம் 15 5 மீதி இங்கே 1 9 10 11, அப்போ 1552, அவ்வளோதாங்க ஆன்சர், புரியுதுங்களா? ஸோ நான் பெரிய நம்பராக இருக்கவே இப்படி ஸ்டெப்பு போடுறேன், நீங்களும் இதே மாதிரிலாம் ஸ்டெப்பு போட்டுன்னு இருக்காதீங்க. இதோ பாருங்க பர்ஃபெக்டாக வந்துருச்சு, நியூ புக்கு 8th புக்கில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கங்க, தெளிவாக புரியுதா? ஆனால் மாற்றி போட்டிங்கன்னா வராதுன்னு மறுபடியும் நான் சொல்கிறேன், விற்பனை விலைன்னா நஷ்டத்தை வகுத்துக்கணும், அடக்க விலை கேட்டாங்கன்னா லாபத்தை வகுத்துக்கணும், இன்னொன்று பெருக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள் அடுத்தது, இந்த இன்னும் ஒரு சம் இருக்குது, கரெக்டாக இந்த சம் தான், இந்த சம் உங்களுக்கு ஓமார் கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நஷ்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டும் என்றால் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க
வேண்டும். இப்போ நல்லா கவனிங்க, நான் இன்ட்ரெலாம் கரெக்டாக கொடுத்துறேன். 5% லாபம்ன்றாங்க, அப்போ 115 எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 5% நஷ்டம்னு சொல்கிறாங்க, அப்போது 95% எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், விற்பனை விலை. விற்பனை விலைன்னா என்ன பண்ணிக்கணும், இந்த 4275 95 வகுக்கணும். ஏன்னா நஷ்டத்தை வகுக்கணும், வகுத்துட்டு 115 பெருக்கணும். ரொம்ப ஈஸி தான், அடித்து பாருங்கள், கண்டிப்பாக வரும். நான் அடிக்கிற ஒர்க்கு தான் கொடுத்துருக்கேன், எல்லா வேலையுமே சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கு ஆன்சர் 4725 ஆப்ஷன் ஏ, பி வந்து 4726, சி வந்து 4727, ஆப்ஷன் டி 4728. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு இன்ட்டு தெரிஞ்சால் போதும், ஏன்னா லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், 5 6 7 8 கொடுத்துருக்காங்க. இதிலே நீங்கள் ஆன்சர் போட்டிருக்கலாம், இந்நேரம் சொல்லிட்டே இருப்பீங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றைய கிளாஸுக்கு உங்களுக்கு ஹோம் எக்ஸாம் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஹோம் எக்ஸாமுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். 3வது கொஸ்டினுக்கு 60, கரெக்டுங்களா? எஸ் 60. அதே மாதிரி 11வது சம் கொடுத்துருந்த 11வது சமுக்கு வந்து 80%. சரியான விடை சொல்லிய எனது அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா வரக்கூடிய எக்ஸாமில் 25க்கு 25 வாங்குவது உறுதி. நம்ம டெய்லியுமே 6th to 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 டெஸ்ட் வச்சுட்ருக்கோம், 5000 கொஸ்டின். அதே மாதிரி தமிழில் வந்து 6th to 12th வரைக்கும் 3350 கேள்விகள் வந்து டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். இதுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியாத கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையும் நான் வரக்கூடிய கிளாஸில் சொல்லிடுறேன். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.